students இப்போ பாக்க போறது cells in parallel so the cells ஓட சிம்பல் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும் இதோட எப்சிலான் அதாவது emf வந்து எல்லா எல்லா செல்லுக்குமே எப்சிலான் இருக்கு எல்லா செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் r னு வெச்சுக்கலாம் இப்போ இந்த ஆல் செல்ஸ் ஓட பாசிட்டிவ் டெர்மினல் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்றோம் ரெசிஸ்டன்ஸ் ஓட இன்னொரு எண்ட் எடுத்து இந்த எல்லா செல்ஸ் ஓட நெகட்டிவ் டெர்மினலுக்கு கனெக்ட் பண்ணியாச்சு சோ இந்த கேபிடல் r அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் r ன்றது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்சிலான்ன்றது emf ஆஃப் தி செல் சோ கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும் பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி செல் டு தி நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி செல் அப்படிங்க இருக்கும் சோ டோட்டல் emf பேரலல் காம்பினேஷன்ல பார்த்தோம்னா டோட்டல் emf வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் சோ எப்சிலான் வச்சுக்கறேன் மொத்த செல்லலயும் டோட்டலா பார்க்கிறது எப்சிலான் வரும் இப்போ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த பேரலல் காம்பினேஷனுக்கு பார்க்கணும் எதுக்கு அப்படினா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட ஈக்குவலன்ட் வேல்யூ சோ ஏற்கனவே பார்த்திருப்போம் பேரலல் காம்பினேஷன்ல இருந்ததுன்னா 1/rp equal to 1/r1 + 1/r2 அப்படினு பார்த்திருப்போம் அது மாதிரி இங்க 1/req equal to 1/r + 1/r + up to 1/r இது எத்தனை செல்ஸ் யூஸ் பண்றோமோ அத்தனை டம்ஸ் வரும் மூணு செல்னா 3 டம்ஸ் 5 செல்ஸ்னா 5 டம்ஸ்னு வரும் இப்போ இங்க என்ன பண்ணலாம் n செல்ஸ் அப்படினு எடுத்துட்டு இருக்கோம் அப்ப டோட்டலா இந்த 1/req அப்படியே எடுத்துட்டு இதெல்லாம் ஆட் பண்ணும்போது மூணு செல்லா இருந்ததுன்னா 3/r வரும் 5 செல்ஸ்னா 5/r வரும் சோ n செல்ஸ் எடுத்ததனால n/r னு போட்டுக்குறோம் இப்போ ரெண்டு பக்கமும் ரெசிப்ரோக்கல் பாருங்க ரெசிப்ரோக்கல் பார்த்தோம்னா இந்த 1/req்ன்றது req-னு மாறிடும் n by r ன்றது r by n னு மாறிடும் இது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட ஈக்குவலன்ட் வேல்யூ இதை எதோட ஆட் பண்ணனும் கேபிடல் r ஓட ஆட் பண்ணா எனக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சிரும் சோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு req + கேபிடல் r நெக்ஸ்ட் என்ன பண்ணப் போறோம் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்ல இந்த req வேல்யூவை ஃபார்முலாவை அப்ளை பண்ணப் போறோம் என்னதுக்கு r by n இருக்க req க்கு பதிலா r by n + கேபிடல் r இப்போ எல்சிஎம் கண்டுபிடிங்க nr இரண்டே மல்டிப்ளை பண்ணா nr சோ r + n கேபிடல் r / ஸ்மால் n இப்போ நான் கரண்ட் கண்டுபிடிக்கணும் கரண்ட்க்கு என்ன ஃபார்முலா டோட்டல் emf / டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் சோ கரண்டோட சிம்பல் i டோட்டல் emf எப்சிலான் வெச்சுக்கோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கு r + nr / ஸ்மால் n இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்மால் n வந்து நான் நியூமரேட்டர் கொண்டு போறேன் அப்ப n எப்சிலான் வந்துரும் டினாமினேட்டர் அப்படியே இருக்கும் சோ கேபிடல் i equal to n எப்சிலான் / r + nr இது ஈக்குவேஷன் நம்பர் 1 இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் லாஸ்ட் क्वेश्चनல பார்த்த மாதிரி கேஸ் 1 கேஸ் 2 அதாவது r ஸ்மால் r வெரி மச் லெஸ்ஸர் தென் கேபிடல் r ஸ்மால் r வெரி மச் கிரேட்டர் தென் கேபிடல் r சோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படினு பார்த்தனா r வெரி மச் கிரேட்டர் தென் கேபிடல் r அதாவது கேபிடல் r நீ நெக்லெக்ட் பண்ணிரணும் அப்ப முன்னால உள்ள ஈக்குவேஷன்ல கேபிடல் r நெக்லெக்ட் பண்ணிட்டேனா i = n ε / ஸ்மால் r னு வரும் ε / ஸ்மால் r நீ i1 னு வெச்சுக்கலாம் சோ இது என்னது டோட்டல் கரண்ட் i க்கு பதிலா டோட்டல் கரண்ட் n அப்படியே வெச்சுக்கோ i1ன்றது கரண்ட் டியூ டு சிங்கிள் செல் அடுத்த கன்சிடரேஷன் என்ன r lesser than capital r இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு எதை விட எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை விட ரொம்ப கம்மியா இருந்ததுனா இந்த ஸ்மால் r-ஐ என்ன பண்ணிரலாம் நெக்லெக்ட் பண்ணிரலாம் சோ அப்ப இதுக்கு முன்னால பார்த்த ஈக்குவேஷன்ல ஸ்மால் r-ஐ நெக்லெக்ட் பண்ணிட்டேனா i = n ε / n capital r னு வரும் n n கேன்சல் ஆயிருது மீதி என்ன வரும் ε / capital r சோ அப்ப இந்த இடத்துல capital i அப்படியே வந்துரும் எப்சிலான் பை கேபிட்டல் ஆர் அப்படின்னாலும் என்னது கரண்ட் டியூ டு சிங்கிள் செல் ஐ ஈக்குவல் டு ஐ ஒன் ஐன்றது என்னது டோட்டல் கரண்ட் இப்போ டோட்டல் கரண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது கரண்ட் டியூ டு சிங்கிள் செல்லுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்போ இதனால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது நாலு செல்லை பேரலாக கனெக்ட் பண்ணால் என்ன டோட்டல் கரண்ட் வருமோ அது ஒரு செல்னால் வரக்கூடிய கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த கேஸ் டூ வந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை சரியா அதான் கொடுத்துருவோம் திஸ் ஹேஸ் நோ யூஸ் கொஞ்சம் தப்பாக இருக்குது இதில் மாற்றிக்கோ திஸ் ஹேஸ் No use. Okay, one.